கடகராசி என்பர்களே, யதார்த்த மறதி, ஒரு விஷயத்தை நம்ம வந்து மறந்துவிட்டோம் அல்லது தட்டி கழிச்சுட்டோம், அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை மறந்துட்டோம்னா என்ன ஆகிறது? முக்கியமான சப்ஜெக்ட் இன்றைக்கி ஒரு நபரை சந்திக்கணும், அவள் கொடுத்த வேலையை பண்ணணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ தான் வருமானங்கள் கூடி வரும். கொஞ்ச நாள் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வருமானங்கள் கூடி வரும். கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருந்து பாருங்கள், வருமானங்கள் இழந்துடும். அப்போது இந்த மறதி தான் இதுக்கு ரெண்டுக்குமே ஒரு பிரதான காரணம். இந்த மறதி போயிடுத்துன்னா லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ் ஆகும். எதை மறக்கணும்? ரொம்ப பிடித்தமானவன் நம்மக்கிட்ட போட்ட சண்டையை மறக்கணும். நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னது அதை மறக்கணும். யதார்த்தமாக பேசணும். மற்ற எதை மறக்கக்கூடாது? காஸ்ட்லியான பொருட்களையும் நம்ம ரொம்ப முக்கியத்துவமான விஷயங்களையும் மறக்கவே கூடாது. கடகராசி நண்பர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கா, ஃபினான்ஸ் சம்மந்தமாக இருக்கா, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காளுக்கு அனுகூலியம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 7, நிறபடவர் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு.